ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம், ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது குரு பயிற்சி பலன்கள். பொதுவாக கோச்சார கிரகத்திலே சனி ராகுகேது குரு பயிற்சிக்குத்தான் மக்கள் மகத்தான முக்கியத்துவம் அளிப்பார்கள். அதுவும் குறிப்பாக குரு பயிற்சிக்கு அதிகமான முக்கியத்துவம் அளிப்பார்கள். காரணம், குரு பகவான் தனகாரகன், புத்திரகாரகன், திருமணத்தை வழங்கக்கூடிய கிரகம். பொதுவாக ஜோதிடம் பார்க்கும் வருபவர்களிடத்திலே குருபலம் வந்துவிட்டதா, என் பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ என்று தான் கேட்பார்கள். அந்த அளவுக்கு மக்களிடத்திலே மகத்தான முக்கியத்துவத்தை பெற்றதுதான் குரு பகவான். குருவை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்கின்ற பதிவை விட்டுள்ளோம். அதை நீங்கள் பார்த்தால் மிகவும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த குரு பயிற்சி பலன்கள் 22/4/2023 சனிக்கிழமை சித்திரை மாதம் 9ஆம் தேதி 11:27 அளவிலே மேஷராசியில் ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து அஸ்வினி 1ஆம் பாதத்திற்கு அவர் பயிற்சியாகின்றார். அவருடன் ராகுகேது சம்பந்தம் இருக்கின்றார்கள். கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் 3ஆம் பார்வையாக அந்த குரு பகவானை பார்க்கின்றார். மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரத்தையும் மனதில் கொண்டு தான் மிகவும் துல்லியமாகவும் விளக்கமாகவும் இந்த குரு பயிற்சி பலன்களை சொல்லியிருக்கின்றோம். பார்த்து பயனடையுங்கள். அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினுடைய பரிகாரங்களையும் முடிவில் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லியுள்ளோம். இந்த குரு பயிற்சியின் மூலமாக நாட்டிலே பலவிதமான சங்கடங்கள் ஏற்படலாம். அதற்கு அடிப்படை காரணம் குரு பகவானுடன் ராகுகேது சம்பந்தத்தினாலும் சனியினுடைய பார்வையினாலும் நல்லவர் யார் கெட்டவர் யார் என்று தெரியாது. பலவிதமான போலி விஷயங்கள் நாட்டில் நடைபெறும். ஆன்மீக வேஷத்தில் பலவிதமான அநியாயங்களும் அக்கிரமங்களும் நடைபெறும். அரசியல் மட்டத்திலும் நாட்டில் உள்ள பெரிய செல்வந்தர்கள் முதல் எல்லா விதமான பசுந்தோல் போர்த்திய புலியாக பலர் செயல்படுவார்கள். அவருடைய முகத்திரையெல்லாம் இந்த குரு பயிற்சி மாறுவதற்குள் அவருடைய முகத்திரையெல்லாம் கிழிந்து பல பெரிய மனிதருடைய போர்வையில் இருக்கக்கூடியவருடைய சாயம் வெளுத்துவிடும். காரணம், குருவுடன் ராகுகேது சம்பந்தம் இருப்பதினால் ஆன்மீக போர்விலும் அரசியல்வாதிகள் போர்வியிலும் பெரிய மனிதர்கள் என்கின்ற போர்விலும் பலவிதமான தவறுகள் செய்வார்கள். செய்கின்றவர்களெல்லாம் மிக விரைவிலே மாற்றக்கூடிய வாய்ப்புகளும் அதனால் அவர்கள் யார் என்று இந்த உலகத்திற்கு தெரியக்கூடிய சம்பவங்களும் இந்த குரு பயிற்சியின் மூலமாக பல வகையில் நமது நாடு அளவிலும் உலக அளவிலும் கட்டாயம் நடக்கும் என்பது குரு பகவான் தெரிவிக்கக்கூடிய பொதுவான ஆனால் அழுத்தமான பலன்களாகும். பொதுவாக குரு பகவான் 2, 5, 7, 5, 9, 11 வந்தால் மகத்தான யோகத்தை தருவார் என்பது பொது விதி. அந்த வகையிலே மேஷராசி, மிதுனராசி, சிம்மராசி, துலாம் ராசி, தனுசு ராசி ஆகிய ராசிகளுக்கு குரு பகவான் 2, 5, 7, 9, 11 வந்திருக்கக்கூடிய ராசிக்கு யோகத்தை தருவார். மற்ற ராசிகளுக்கு யோகத்தை தரமாட்டாரா என்று கேள்வி எழலாம். நிச்சயமாக தருவார். அதாவது அவர் சொந்த ஜாதகத்தை பொறுத்தும் குரு பகவான் 6, 8, 12 மறைந்திருந்தாலும் அவருடைய பார்வைக்கு பலம் அதிகமாக உள்ளது. அவருடைய பார்வையின் மூலமாகவும் அந்தந்த வீட்டிற்கு மகத்தான விசேஷங்களை தருவார். மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியுள்ளோம். பார்த்து பயனடையுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் குரு பயிற்சி பலன்களை நாம் பார்ப்போம். மேஷராசிக்கு குரு பயிற்சி பலன்களை பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு 9, 12 கூடியவர் கடந்த ஓராண்டாக 12 விரயத்திலே இருந்தார். விரயத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்திருக்கின்றார். விரயாதிபதி ஜென்மத்திலே வருவது என்பது எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை நாம் பார்ப்போம். அதாவது குரு பகவான் நின்ற இடத்து பலனும் அவர் பார்வையால் ஏற்படக்கூடிய பலன்களும் ஒவ்வொரு வீட்டிற்கும் அவர் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதை பார்ப்போம். அவர் பாக்யாதிபதி என்பதை நீங்கள் முதலில் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். 12 வந்த குருதான் நமக்கு பல விதமான சங்கடங்களையும் அலைச்சல்களும் திருச்சல்களும் வீண் வீரிய செலவுகளும் உடல் உபாதிகளும் கொடுத்தார் என்பது கடந்த கால அனுபவம் என்பது பலருக்கு தெரிந்த விஷயம். திரியும் அப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாரா என்பதை நீங்கள் நினைக்கலாம். ஜென்மத்தில் வந்திருக்கின்றாரே என்று விரியாதிபதி அவர் ஜென்மத்தில் வந்ததால் நிச்சயமாக இடமாற்றங்கள் உண்டு, பயணங்கள் உண்டு, அலைச்சல் திருச்சல் உண்டு, உடல் சோர்வு உண்டு என்பதான் உண்மை. இருந்தாலும் ராசியிலே இருக்கக்கூடிய ராகுகேதுவால் ஏற்பட்ட பலவிதமான பிரச்சனைகளை நிச்சயம் குரு கட்டாயம் கட்டுப்படுத்துவார் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். 12 கூடியவர் ராசியில் வந்ததினால் வீண் விரை செலவுகளோ அல்லது சுபவீரியங்களோ அலைச்சல திருச்சிகளோ கட்டாயம் இருக்கத்தான் செய்யும் என்பது மாறுபட்ட கருத்துக்கு இடமில்லை. அதே வேளையில் அவர் பாக்யாதிபதியாகி உங்களுடைய ராசியில் இருப்பதினால் பலவிதமான தெய்வ கடாட்சத்தின் மூலம் பாக்யாதிபதி உங்களுடைய ராசியில் இருப்பதினால் பலவிதமான தெய்வ கடாட்சத்தின் மூலம் சகலவிதமான சௌபாகியங்களும் கட்டாயம் அவர் தருவார் என்பதையும் நீங்கள் நினைக்கலாம். ஜென்மத்திலே குரு வந்துவிட்டார், எல்லா விதத்திலும் கெடுத்து விடுவார் என்று 10ஆம் பொதுவாக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதே. ஜென்மத்திலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நன்மையும் செய்வார், சில சங்கடங்களையும் செய்வார் என்பதே உண்மை. அவர் 12 கூடியவர் என்பதனால் பலவிதமான சங்கடங்களையும் பாக்யாதிபதி என்பதால் பலவிதமான பாக்கியங்களும் நிச்சயமாக உங்களுக்கு அவர் தருவார் என்பதே உண்மையாகும். அவருடைய பார்வையால் எப்படிப்பட்ட பலன்கள் உண்டாகப் போகிறது என்பதை பார்ப்போம். முதலில் அவர் கடந்த காலத்தில் 5ஆம் வீட்டிற்கு அவர்
எட்டிலே மறைந்த காரணத்தினால் உங்கள் மனதில் உள்ள கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் நிறைவேறவில்லை. பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும், அதாவது வயதிற்கேற்ற திருமணங்களோ குழந்தை பாக்கியங்களோ வேலையோ சரியாக அமைய முடியாமல் பலவிதத்தில் நீங்கள் மனதால் கஷ்டப்பட்டீர்கள் என்பதே கடந்த கால கசப்பான உண்மையாகும். அப்படிப்பட்ட கசப்புகளெல்லாம் முற்றிலுமாக கசப்புகள் நீங்கி இனிப்பாகவும் இனிமையான சுகமாகவும் அனுபவமாக நிச்சயமாக அமையும் என்பதை நீங்கள் நம்பலாம். அதற்கு காரணம், குருபகவானுடைய சுபப்பார்வை முதலில் ஐந்தாம் வீட்டிற்கு கிடைக்க இருக்கின்றது. அந்த சிம்மத்திற்கு அந்த ஐந்தாம் வீட்டிற்கு அவர் ஐந்து எட்டு குடைவராகி ஐந்துக்கு ஒன்பதிலே இருந்து ஐந்தாம் வீட்டை பார்ப்பதினால் உங்களுடைய மனதில் உள்ள கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் இனிதே நிறைவே ஆரம்பிக்கும். தெய்வ கடாட்சம் பூர்ணமாக உண்டாகும். ஐந்தாம் வீட்டை பதினொன்றில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வையால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் நிச்சயமாக உங்களை எந்த வகையிலும் பாதிக்காது. உங்களுடைய பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு இளைவர்களாக இருந்தால் படிப்பிலும், வாலிப வயதாக இருந்தால் வேலையும் தொழிலும், திருமணத்திற்காக காத்திருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்ணுக்கும் இனிதான முறையில் திருமணம் கட்டாயம் முடியும். இளைஞர்களாக இருந்தால் அவர்களுக்கே அற்புதமான முறையில் திருமணம் முடிந்து குடும்பம் கட்டாயம் அமையும் என்பதே அடிப்படை உண்மையாகும். ஐந்தாம் வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வை பூர்ணமாக கிடைப்பதினால் சகலவிதமான சௌபாகியங்களும் அதிர்ஷ்டங்களும் தனப்பிராப்திகளும் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக பூர்ணமாக உங்களுக்கு கடையலாம். ஆனால் உங்கள் மனதில் உள்ள விட்டுப்போன கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறலாம். தெய்வ கடாட்சம் பூர்ணமாக இருக்கும். எண்ணிய எண்ணங்களெல்லாம் கைமேல் கட்டாயம் பலன் கொடுக்கும் என்பதே குரு பகவான், ஜென்மத்திலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியில் ஐந்தாம் வீட்டிற்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் என்பது உண்மையாகும். அதே வேளையில் அவர் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதினால் ஜென்மம் என்பது ஒன்றாம் வீட்டை குறிக்கக்கூடிய இடமாகும். அதனால் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு என்று யாருக்கும் தெரியாது இருந்த நீங்கள் உங்களுடைய திறமையின் மூலமாகவும் உங்களுடைய ஆற்றல் மூலமாகவும் ஈடுபட்டிருக்கின்ற துறையின் மூலமாக இந்த உலகத்திற்கும் நீங்கள் சார்ந்திருக்கின்ற இடத்திற்கும் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய கட்டாயம் காலசூழலையும் மிக அற்புதமாக உருவாகும். அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய விஸ்வரூபத்தை நீங்கள் காட்டி உங்களுடைய திறமை என்ன என்பது இந்த உலகத்திற்கு நீங்கள் கட்டாயம் பறைசாற்றி மிகப்பெரிய பேர் புகழ் கௌரவத்தை நீங்கள் கட்டாயம் சம்பாதிக்கலாம் என்பதே ஜென்மத்தில், அதாவது ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால் ஏற்படக்கூடிய மிக அற்புதமான பலன்கள் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். அவருடைய ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டிற்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பார்த்தோம். அடுத்தபடியாக குரு பகவானுடைய பார்வை ஏழாம் வீட்டிற்கு கிடைக்கிறது. கடந்த காலத்தில் ஏழாம் வீட்டிற்கு அவர் ஆறிலே இருந்தார். ஆனால் கணவன் மனைக்குள் சங்கடங்கள், ஒரே வீட்டில் இருந்தாலும் சரியான முறையில் ஒற்றுமை இல்லை, பேச்சுவார்த்தை இல்லை, அன்பும் அரவணைப்பும் குறைந்தது என்று பலவிதமான குறைகள் இருந்தது. திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்களுக்கும் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் கிட்டே வந்து தட்டி கொண்டு போனது என்று பலவிதமான கசப்பான அனுபவங்கள், கடந்த காலத்தில் பலவிதமான அனுபவங்கள் பலருக்கு இருந்தது என்பதே உண்மை. அப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்களெல்லாம் முற்றிலுமாக மறைந்துவிட்டு ஜென்மத்திலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் வீட்டை பூர்ணமாக பார்ப்பதினால் ராகுக்கேது சம்பந்தம் இருந்தாலும் இனி இந்த குரு பகவான் ராசியில் இருப்ப காலகட்டத்திற்குள் இனிதான முறையிலே திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் அற்புதமான முறையிலே திருமணம் ஆகும். கருத்து வேறுபாடுகளால் பிரிந்தவர்களும் சரி, ஒரே வீட்டிலிருந்து சரியான அணுகுமுறை அனுசரணை இல்லாத கணவன் மனைவிகளும் சரி, இனி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அன்பாகவும் அரவணைப்பாகவும் கட்டாயம் வாழ்வார்கள். பிரிந்து சென்ற நண்பர்களும் சேர்ந்து வருவார்கள். பலருக்கு இன்ப சுற்றுலா ஏற்படும். சகலவிதமான சௌபாகியங்களும் ஏழாம் வீட்டின் மூலமாக அடையலாம். பயணங்கள் உண்டாகும். அது வெளிநாட்டு பயணங்களாகவும் இருக்கலாம், உள்நாட்டு பயணங்களாகவும் இருக்கலாம். அது அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் ஏற்றார் போல் இருக்கும். அந்த பயணங்கள் பயனுள்ளதாகவும் லாப பயணங்களாகவும் அமையும். அதே வேளையில் ஏழாம் வீட்டிற்கு அவர் மூன்று ஆறு குடைவர் என்பதனால் கடன்களும் ஏற்படும். அந்த கடன்கள் கணவன் மனைவி வகையில் சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய கடன்களாகவும் இருக்கலாம், ஏதோ ஒரு வளர்ச்சிக்கான கடன்களாக இருக்கலாம். அந்த கடன்கள் நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். ஆக ஏழாம் வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதனால் சகலவிதமான சௌபாகியங்களும் உண்டாகும். உடல் நலிவு சரியில்லாதவர்களுக்கு உடல் நலம் பூரணமாக சரியாகிவிடும். ஏற்கனவே பல வைத்தியங்கள் பார்த்தும் சரியில்லை என்று வருத்தப்பட்டவர்களுக்கெல்லாம் அந்த இனி செய்யக்கூடிய வைத்தியம் சிறிய வைத்தியத்தின் மூலமாக உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். ராகுக்கேதுவினால் ஏற்பட்ட தொந்தரவுகளெல்லாம் முற்றிலுமாக உங்களை விட்டு விலகும் என்பதை நம்பலாம். குறிப்பாக கணவன் மனைக்குள் சகலவிதமான சௌபாகியங்களும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கட்டாயம் நீங்கள் அனுபவிக்கலாம் என்பதே குரு பகவானுடைய பார்வை ஏழாம் வீட்டிற்கு கிடைக்கக்கூடிய விஷயமாகும். அடுத்தபடியாக குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார். தான் வீட்டை தானே பார்க்கக்கூடிய குரு பகவான் சகலவிதமான பாக்கியங்களையும் கட்டாயம் ஏற்படுத்துவார் என்பதை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக தந்தையினுடைய செல்வம், செல்வாக்கு, தந்தையினுடைய பொருள், தந்தையினுடைய சொத்துக்கள், ஒரு சிலருக்கு உங்களுக்கு முறையான சொத்துக்கள் இருந்து தந்தையாலோ அல்லது உங்களுடைய தந்தையினுடைய மூதையார்களோ சொத்துக்கள் இருந்து முறையாக உங்களுக்கு பாகங்கள் வராமையில் இருந்திருந்தால், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய சொத்து சுகங்கள் முறையாக பாகங்கள் வந்துவிடும். அதன் மூலமாக உங்களுக்கு சொத்து சுகங்களோ அல்லது அதன் மூலமாக பணங்களோ வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. தந்தையால் ஏற்படுத்தியிருந்த தந்தையால்
ஏற்கனவே இருந்த சங்கடங்களோ விரோதங்களோ தந்தை உறவுகள் மூலமாக இருந்த சங்கடங்களோ முற்றிலுமாக விலகிவிடும். பலருக்கு குலதெய்வத்தினுடைய அருள் பூர்ணமாக கிடைக்கும். குலதெய்வம் எங்கே என்று தெரியாதவர்களுக்கு யாரின் மூலமாக குறிப்பால் உணர்ந்து குலதெய்வத்தினுடைய கோயிலுக்கு நீங்கள் குடும்பம் அதாவது உங்களுடைய தந்தை உறவுகளோடு சேர்ந்து கோயிலுக்கு சென்று அபிஷேகம் ஆராதனை செய்யக்கூடிய பாக்கியங்கள் உண்டாகும். தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய பாக்கியமும் மகான்களுடைய ஆசீர்வாதம் மகான்களுடைய தரிசனமும் கங்கை போன்ற புனித நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியம் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியங்களும் கிடைக்கும். தெய்வ கடாட்சம் பூர்ணமாக அமையும். தனப்பிராப்தி நீங்கள் எண்ணியதை காட்டிலும் அற்புதமாக அமையும். எண்ணிய எண்ணங்களெல்லாம் ஈடேறும். சகலவிதமான சௌபாகியங்களும் நிச்சயமாக குருவின் சஞ்சாரம் ஜென்மத்தில் இருந்தாலும் அவருடைய பார்வையின் மூலமாக சகலவிதமான சௌபாகியங்களும் கட்டாயம் நீங்கள் அடைவீர்கள் என்பதே குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்க்கக்கூடிய அற்புதமான பலன்களாகும். இதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம். இனி ஒவ்வொரு வீட்டிற்கும் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதை பார்ப்போம். ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய பார்வை தவிர மற்ற வீட்டிற்கு அவர் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதை பார்ப்போம். ரெண்டாம் வீட்டிற்கு குரு பகவான் 8-11 கூடியவராகி ரெண்டாம் வீட்டிற்கு விரயத்தில் இருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் வரவை காட்டிலும் அதிகமாக செலவாகும். ஆனால் பண விஷயத்தில் நீங்கள் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யாருக்கும் வாக்குறுதி தரக்கூடாது. தேவையற்ற விஷயங்களில் தலையிடக்கூடாது. இரவு பயணங்களில் நிச்சயமாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் என்பதே ரெண்டாம் வீட்டு பலன்கள் உங்களை மிகவும் எச்சரிக்கை செய்கின்றது. உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீடு இளைய சகோதர ஸ்தானம், இளைய சகோதர சகோதரிகளையும் பயணங்களையும் குறிக்கக்கூடிய இடம். அந்த வீட்டிற்கு குரு பகவான் சாதகமாக இருக்கின்றார். இங்கே ஒரு சூட்சமத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் எந்த கிரகம் சஞ்சரித்தாலும் எந்தெந்த வீட்டிற்கு 6, 8, 12 சஞ்சாரம் செய்கின்றாரோ அந்த வீட்டிற்கு சங்கடங்களையும், 5, 9 இடங்களில் சஞ்சரிக்கும் போதும் 11 இடங்களில் சஞ்சரிக்கும் போதும் சாதகமான பலன்களை தருவார் என்பதுதான் அடிப்படை ஜோதிட ரகசியம். அந்த வகையில் 3 மீட்டருக்கு 11 சஞ்சரிப்பதனால் உங்களுடைய தைரியம் அதிகமாகும். இளைய சகோதர சகோதரிகளும் நண்பருடைய ஒத்துழைப்பும் முழு அளவிலே உங்களுக்கு பயன் கொடுக்கும். அவருடைய வாழ்க்கையில் வளங்களும் வசந்தங்களும் அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றாமல் மிகப்பெரிய வளர்ச்சிகள் அடைவார்கள். காரணம் 3 மீட்டருக்கு 11 இருந்து 3 மீட்டருக்கு 3 மீட்டருக்கு 5 பார்ப்பதனால் அவருடைய பயணங்களும் அவருடைய எண்ணங்களும் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் பெரிய அளவில் வெற்றியடையும். 3 மீட்டருக்கு 7 மீட்டை பார்ப்பதனால் இளையவர்களுக்கு திருமணம் ஆகவில்லை என்றால் திருமண யோகமும் பாக்கியங்களும் கட்டாயம் உண்டாகும் என்பதே இதனுடைய அடிப்படை ரகசியமாகும். ஆக 3 மீட்டருக்கு குரு பகவான் சகல விதமான சௌபாகியங்களும் கட்டாயம் தருவார் என்பதே உண்மையாகும். அடுத்தபடியாக 4 மீட்டருக்கு அவர் 10 இருப்பதனால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவதற்கு கடன்கள் உண்டாகும். இடப்பயிற்சி உண்டாகும். பலர் புதிய வீட்டிற்கு இந்த குரு பயிற்சிக்குள் குடிபோகலாம். நீங்கள் ஆசைப்பட்டதை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அதற்காக கடன்களும் உண்டாகும். காரணம் அவர் நின்ற வீட்டிற்கு விரியாதிபதி. 4 மீட்டருக்கு அவர் 6 குடைவர் என்பதையும் நீங்கள் கவனத்தை கொள்ள வேண்டும். 4 மீட்டருக்கு அவர் 6 பார்ப்பதனால் கடன்களும் உண்டாகும். அந்த கடன்கள் நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். 5 ஏற்கனவே பார்த்தாகிவிட்டது. 6 அவர் 8 இருப்பதனால் போட்டி போராமை வம்பு வழக்குகள் பெரிய சிக்கல்கள் வராது. எதிரிகள் உதிரிகளாக ஆகிவிடுவார்கள். உங்கள் பின்னால் விமர்சனம் செய்வார்களை தவிர நேராக உங்களை பார்த்தால் உங்களுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் தான் உண்டாகும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். 7 பார்த்துவிட்டோம். 8 மறைவதனால் 8 கெட்டு வளங்கள் அசிங்கம் அவமானம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவெல்லாம் உங்களை விட்டு விலகும். எதுவும் நேரடியாக உங்களை பாதிக்காது என்பதே உண்மையாகும். 10 அவர் 4 இருப்பதனால் தொழிலதிபர்களுக்கு கடன்கள் உண்டாகும். தொழில்துறையில் வளர்ச்சியும் வேகமும் உண்டாகும். அதன் மூலமாக லாபங்களும் உண்டாகும். அதனால் கடல் கடந்த பயணங்களோ அல்லது வெளியூர்கள் பயணங்களும் உண்டாகும். அதனால் நிச்சயமாக இந்த குருபகவான் உங்களுக்கு தொழில்துறையில் குறிப்பாக சொந்த தொழில் செய்கிறவர்களுக்கு ஆதாயத்தையும் தருவார். அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கோ தனியார் துறையில் இருப்பவர்களுக்கோ பதவி உயர்வும் இடமாற்றங்களையும் தருவார் என்பதே உண்மையாகும். 11 ஏற்கனவே 11 ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கின்றார். 11 அவர் 2-11 கூடியவராகி 11-3 சாதகமாக இருப்பதனால் மூத்த சகோதர சகோதரர்களெல்லாம் எல்லா விதமான நன்மைகளும் முழு ஆதரவும் எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் ஒரு சிலருக்கு நிச்சயமாக தழுவிக்கொள்ளலாம் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக. 12 குரு பகவான் இருப்பதனால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் குடும்ப சம்பந்தமான செலவுகளும் எதிர்கால நலனுக்காக செலவுகளாக இருக்கலாம். இருந்தாலும் வீண் விரிய செலவுகளையும் வீண் பயணங்களையும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. எது தேவையான பயணம் எது தேவையில்லாத பயணம் என்பதை சீர்தூக்கி நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். ஜென்மத்திலே குரு பகவான் வந்திருந்தாலும் 11 ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் இருப்பதனால் மிக விரைவிலே ராகுகேது பயிற்சி நடப்பதினால் ஜென்மத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு சில சங்கடங்களை கொடுத்தாலும் அவர் நின்ற வீட்டு பலன் பாக்கியாதிபதி என்றதை நீங்கள் நினைவில் கொண்டு அந்த பாக்கியத்தையும் அவருடைய பார்வையால் 1, 5, 9 சம்பந்தப்படுவதனால் பலவிதமான யோகங்களும் அதிர்ஷ்டமும் பல வகையில் தழுவிக்கொள்ளும். ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் அந்த சங்கடத்தை குரு பகவான் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி என்பதனால் அதை சமாளித்து மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடையலாம் என்பதே
குரு பயிற்சி பலன்கள் உங்கள் மேஷராசிக்கு கொடுக்கக்கூடிய இனிமை கலந்த கசப்பு இருந்தாலும் இனிமை கலந்த பலன்களாக அது அமையும் என்பதே அடிப்படை உண்மையாகும். சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு தெய்வ கடாட்சத்தின் மூலமாக பூரணமாக வெற்றியை நீங்கள் அடையலாம். மேஷராசிக்கு தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். குரு பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தில் சாரத்தில், அதாவது கேதுவினுடைய சாரத்தில் சஞ்சரிப்பதினாலும், ராகு சம்பந்தப்பட்டிருப்பதினாலும், சனி பார்வையில் இருப்பதினால், ஜென்மத்தில் இருப்பதினால் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை ஒரு முறை சென்று தரிசித்து வரலாம். திருச்சியில் மலைக்கோட்டையில் உள்ள மாணிக்க விநாயகருடைய தரிசனமும் அற்புதமான பலன்களை தரும். துர்கையம்மனுடைய வழிபாடும் ராமானுஜருடைய வழிபாடும் ராகுனுடைய சேர்க்கையால் ஏற்படக்கூடிய தோஷத்தை பெரிய அளவு போக்கும். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கும் சென்று தரிசனம் செய்து வரலாம். முடியாதவர்கள் அந்த படத்தை வைத்து வீட்டிலே வணங்கலாம். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த படத்தை வைத்தே வணங்கினால் சகல விதமான நன்மைகளும் கட்டாயம் ஏற்படும் என்பது உண்மையாகும். சரியான முறையில் இதை பயன்படுத்தி கொண்டு வந்தால், அதாவது முடிந்தவர்கள் சென்று இந்த மூன்று ஸ்தலங்களுக்கும் சென்று வரலாம். முடியாதவர்கள் அந்த திருவுரு படத்தை வீட்டிலே வைத்து நெய்தீபம் ஏற்றி அதற்குண்டான வழிபாட்டை முறையாக செய்தால் அற்புதமான பலன்கள் உண்டாகும். ஜென்மத்தில் வந்த குருவால் எந்த விதமான பெரிய பிரச்சனைகளும் வராது என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம். நன்றி, வணக்கம்.